ஹாய் ஹலோ உலக தமிழ் உறவுகள் எல்லோருக்கும் வியூஸ் ஆஃப் விக்னேஷன் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வடபழனி முருகன் கோயிலை பற்றி நிறையா தெரியாத சிறப்புகளை சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பான சென்னை நகரத்துக்கு மத்தியில பல லட்சம் மக்களோட நம்பிக்கையா இந்த கோவில் கம்பீரமா நிக்குது. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு இடமும் கூட, அடிக்கடி நாங்க இங்க வருவோம். பழனிக்கு நிகரான சிறப்பு கொண்டது இந்த வடபழனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட சிறப்பே இங்க அதிகமான திருமணங்கள் நடக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7000 திருமணங்கள் வரைக்கும் இங்க நடக்கிறதா தகவல்கள் சொல்லுது. வடபழனி முருகன் கோவில் இங்க அமைய காரணமா இருந்தவர் அண்ணாசாமி தம்பிரான் அப்படிங்கிறவர்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. தீவிர முருக பக்தரான அண்ணாசாமி தம்பிரான் ஒரு காணிக்கையை முருகனுக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னு தெரியுமா? தன்னோட நாக்கையே அறுத்து காணிக்கையா திருத்தணி முருகனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலத்துல பாவாடம்னு சொல்லப்படுற இப்படி நாக்கு அறுத்து காணிக்கையா கொடுக்கிற முறை வழக்கத்துல இருந்திருக்கு. மறுபடியும் சென்னைக்கு திரும்பின அவரு ஒரு சின்ன குடிசையில முருகனோட போட்டோவை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோவிலா வளர்ந்துருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? நாங்க போயிருந்தது நவராத்திரி 1. சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. கோவிலை ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தாங்க. சூப்பரான ஒரு கொலுவும் வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ஸோ பாப்பாவும் ரொம்ப பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணா, நாங்களுமே சூப்பரா என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் வடபழனியோட ஒரு முக்கியமான சிறப்பை நான் இங்க சொல்ல போறேன். என்னன்னா, இந்த ஸ்தலத்துல முருகன் வந்து பாத ரட்சையோட, அதாவது காலனியோட காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறது இந்த தலத்தோட சிறப்பா இருக்கு. கொலுவில் நிறைய விதவிதமான பொம்மைகள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சீதாராமன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சுத்துற மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒவ்வொரு பொம்மையுமே உத்து பார்க்கும் போது தான் ஓகே, இப்படியெல்லாம் ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஸோ பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவளை தூக்கி ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ பேக் டு த ஹிஸ்ட்ரி, அண்ணாசாமி தம்பிரானுக்கு அப்புறம் ரத்னசாமி தம்பிரான், பாக்கியலிங்க தம்பிரான் அப்படின்ற ரெண்டு பேரும் இந்த கோவில் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. இவங்க மூணு பேரோட சமாதியுமே கோவிலுக்கு அருகிலேயே இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படி 1890 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவில் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலா இருக்கு. உலகத்தோட பல்வேறு பகுதியிலிருந்தும் தமிழர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. ஏன், ஃபாரினர்ஸ் கூட இந்த கோவிலை விருப்பப்பட்டு வந்து பார்த்துட்டு போறாங்க. மூலவரை வீடியோ எடுக்க கூடாது, அதை சுத்தி இருக்கிற வெவ்வேறு சந்நிதிகளை தான் நம்ம இந்த வீடியோல காட்டியிருக்கோம். ஸோ எல்லாமே யூனிக்காகவும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில 5 மணிக்கு கோவில் நடை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு நடை சாத்துறாங்க. அப்புறமா மாலை 4 மணிக்கு தொடர்ந்து இரவு 9 மணிக்கு கோவிலை நடை சாத்திடுறாங்க. இங்கே நடக்கிற பள்ளியறை பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தடவை நண்பர் சொன்னார், பள்ளியறை பூஜை ரொம்ப நல்லாயிருக்கும், போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் ஒரு தடவை வந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் அந்த பக்தி பரவசத்தோட அரோகரா அப்படின்னு கத்தி முருகனுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த கோவிலோட பிரகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப விசாலமாகவும் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ஃபீல் இருக்காது. ரொம்ப விசாலமாக எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இந்த முருகன் பாருங்களேன், இந்த முருகன் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளோட கேமராலையும் ரொம்ப அழகாக பதிவாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஜொலி ஜொலிப்பாக சுற்றி கண்ணாடிகளோட ரொம்ப நல்லா இருந்தது. கோவிலோட இன்னொரு வாசலில் அழகான ஒரு குளம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கோவில்னா குளம் இல்லாமல் இப்படி, அதுவும் சென்னை சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு குளம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த வாசல். இந்த குளத்துலேருந்து வாசலுக்கு வந்தால் நேராக வந்து இந்த கொடிமரத்தை வந்து பார்க்கலாம். கொடிமரமும் பார்க்குறதுக்கு தங்க கொடிமரம் அழகாக இருக்குது. இந்த கோவிலில் தங்க தேருமே இருக்குது, தங்க மூடி வச்சிருக்காங்க, அதனால நம்மளால காட்ட முடியல. நவராத்திரிங்கிறதுனால நிறைய லைட்டிங் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கோவில் வந்து அப்படியே ஜெகஜோதியா மின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த சித்தர்களுக்கெல்லாம் அப்படியே கோவிலில் சிலைகள் வச்சிருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் கோவிலை வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு புரியுது நம்மளால லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த கோவில் பார்த்தோன்னா ஏர்போர்ட்லேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வடபழனி மெட்ரோலேருந்து ரொம்ப பக்கம், வடபழனி மெட்ரோலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அது மாதிரி வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்காது, 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு கோவில், ஏன்னா வந்து சிட்டியோட மையப்பகுதியில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம இந்த கோவிலுக்கு வர முடியும். ஸோ லொக்கேஷன் தேவைப்படுறவங்களுக்கு, சென்னைக்கு புதுசு அப்படிங்கிறவங்களுக்கு லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ அந்த லொக்கேஷனை ஃபாலோ பண்ணியும் நீங்க வர முடியும். நாங்களும் சிறப்பா கோவில்ல சாமியை பார்த்தாச்சு. பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டோட நாங்களும் இங்க இருந்து கிளம்புறோம். சோ இதே மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயும் மறக்காம சொல்லுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.